தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 13,331 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப உத்தரவு. தற்காலிக பணியாளர்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் வரை ஊதியம் வழங்கவும் பள்ளிக்கல்வித்துறை ஆணை. ஒற்றை தலைமை முழக்கம், கூச்சல், குழப்பம் என கலைபரமாக நடந்து முடிந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம். 50 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றாமல் கூட்டம் முடிந்ததால் தொண்டர்கள் அதிர்ச்சி. பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மீது தாக்குதல் முயற்சி. கூட்டத்தில் இருந்து பாதையில் வெளியேறியவர் மீது தண்ணீர் பாட்டிலை வீசியதால் பரபரப்பு. பொதுக்குழுவில் பன்னீர்செல்வம் அவமரியாதை செய்யப்பட்டதற்கு தென் மாவட்டங்களில் தொண்டர்கள் கொந்தளிப்பு. ஆண்டிப்பட்டியில் எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம். அதிமுகவில் மீண்டும் ஒற்றை தலைமையை கொண்டுவர அடுத்த மாதம் 11ஆம் தேதி பொதுக்குழு மீண்டும் கூடுகிறது. 2,190 உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அறிவிப்பு. அவைத்தலைவராக தமிழ்மகன் உசேன் தேர்வு. அடுத்த பொதுக்குழு தேதி அறிவிப்பு ஆகியவை செல்லாது என்று பன்னீர்செல்வம் தரப்பு திட்டவட்டம். உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறியிருப்பதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாக அறிவிப்பு. உட்கட்சி மோதல் பூதாகரமான நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தம்முடைய ஆதரவாளர்களுடன் டெல்லி பயணம். அதிமுக பொதுக்குழு கலைவரங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் செய்யப்போவதாக தகவல். பொதுக்குழுவில் மாலை அணிவிக்க வந்த நிர்வாகியை கடிந்து கொண்ட பழனிசாமி. தமிழக மக்களின் இதயங்கள் விழா மேடையிலேயே 2 முறை ஆவேசம் அடைந்ததால் கூட்டத்தில் சலசலப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர் திரௌபதி முர்மு இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியும் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு. தமிழ்நாட்டின் தினசரி கொரோனா பாதிப்பு 1,000 தாண்டியது. தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு. கடலூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல். விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவு. பாஜக நிர்வாகியும் நடிகையுமான மதுவந்தி மீது பண மோசடி புகார். பள்ளியில் சீட் வாங்கி தருவதாக பணத்தை பெற்று ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. காங்கேயம் அருகே உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. விளைநிலங்களில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. கும்பகோணம் அருகே பருத்திக்கு உரிய விலை கேட்டு நள்ளிரவில் விவசாயிகள் போராட்டம். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எடை வைப்பதில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு. உதகை அருகே குடியிருப்பில் புகுந்து கால்நடைகளை தாக்கியது புலியா சிறுத்தை புலியா என குழப்பம். வனப்பகுதியில் 5 அதிநவீன கேமராக்களை பொருத்தி வனத்துறை தீவிர கண்காணிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தேவாரம் பாடுவதற்கு ஆட்சேபம்.
உரிய நடவடிக்கை எடுக்கப் போவதாக அறநிலையத்துறைக்கு தீட்சிதர்கள் தரப்பு கடிதம். அஸ்ஸாமில் முகாமிட்டிருக்கும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் உடனே மும்பை திரும்புமாறு சிவசேனா வேண்டுகோள். காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேறவும் தயார் என்ற அறிவிப்பால் மகாராஷ்டிர அரசியலில் பரபரப்பு. சிவசேனாவில் இருந்து ஷிண்டே முகாமிற்கு சென்றவர்கள் எண்ணிக்கை 44 உயர்வு. ஏக்நாத் ஷிண்டேவை தகுதி நீக்கம் செய்யக்கோரி துணை சபாநாயகருக்கு சிவசேனா கடிதம். இரண்டாம் ஆண்டுக்கான நீட் தேர்வை தள்ளி வைக்க மாணவர்கள் கோரிக்கை. 3 மாதங்களில் எப்படி தயாராக முடியும் என்றும் தேசிய தேர்வு முகமைக்கு மாணவ மாணவிகள் கேள்வி. அமெரிக்காவில் துப்பாக்கிகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கும் மசோதா செனட் சபையில் நிறைவேற்றும். துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அதிபர் பைடன் அதிருப்தி. மேற்குலகின் சுயநல நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும். இதே பிரதமர் சீன அதிபர் பங்கேற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின் அழைப்பு. 6வது TNPL கிரிக்கெட் தொடர் கோலாகலமாக தொடங்கியது. முதல் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் ஓவரில் வீழ்த்தி நெல்லை அணி த்ரில் வெற்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.